அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எச்எக்ஸ் நிப்டி மூலியமாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து எச்ஜெக்ஸ் நிஃப்டி பதினேழாயிரத்தி இரநூத்தி நாலுக்கு வர்த்தகமாக இருக்கு அதாவது ஃபியூச்சர் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் அப்போ இன்னும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் மார்க்கெட்டை வந்துட்டு இன்னும் ஆரம்பமாக வாய்ப்பு இருக்குது அப்போ வந்துட்டு மார்க்கெட் நேற்றைய இடத்துல இருந்து பார்க்க போகும்போது இது வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் தான் சிங்கப்பூர் நிஃப்டிங்கிறது ஃப்யூச்சர் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃப்யூச்சர் வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி பதினாலு பெரிய வித்தியாசம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பெருசாக இல்லை ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூறும்போது ரெண்டுமே ஸ்பாட் ஃபியூச்சர் ஒரே ரேட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும் ஸோ அதோட வித்தியாசம் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ முக்கிய இம்பேக்டடாக இருக்கணும் ஏன்னா வந்துட்டு நிஃப்டியோட கடந்த இரண்டு நாட்களோட ஏற்றத்திற்கு பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு ஈடு கொடுக்கல அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்போ வந்து மார்க்கெட்டு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நேற்றையிலோ பதினேழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு அப்போ அதற்கு கீழே ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது நம்மளோட ஷார்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போ இந்த பதினேழாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு கீழேயே வர்த்தகம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதாவது இதற்கு கீழேயே ஹை இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த ஹைக்கு மார்க்கெட் வந்து இந்த எல்லையோட ஹைக்கு கீழே அதாவது இந்த பதினேழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு கீழே தான் இது இன்னைக்கு ஹையே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே ஒரு இரநூறு புள்ளிகள் கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அப்படி இல்லாம மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு பதினேழாயிரத்தி நூற்றி எழுவது அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வீக்லி ஓப்பன் தெரியும் அந்த வீக்லி ஓப்பனை உடக்கி தான் அது லோவாக பதிவு பண்ணுதா இந்த பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணுங்கிறது மிக முக்கிய லெவலாகவும் இருக்கும் ஸோ இந்த இரண்டு இடத்துக்குள்ளே மார்க்கெட் எப்படி தவிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப மா முக்கியமாக பார்க்கணும் ஆனால் பதினேழாயிரத்தி ரெண்டுக்கு கீழே போகும்போது தான் புட் ஆப்ஷனுடைய இம்பேக்டட் ஸ்பீடாக புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பதினேழு இரநூத்தம்பத்தி ரெண்டு பதினேழு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ இந்த பதினேழு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கீழேயும் இல்லை பதினேழு ரெண்டுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் பதினேழு ரெண்டுக்கு மேலே நிலை பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி பிரித்து நீங்கள் வியாபாரத்தை பாருங்கள் மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ படி வந்துட்டு மார்க்கெட் இரநூறு பாயிண்ட் மைனஸ்னால் பேங்க் நிஃப்டி அறநூறு பாயிண்ட் பக்கம் மைனஸ் ஆகணும் அப்போ அந்த அறநூறு பாயிண்ட் மைனஸ் இல்லாமல் ஒரு இவங்களும் ஒரு இரநூறு பாயிண்ட் தான் அந்த மாதிரி இம்பேக்டரெல்லாம் வந்துச்சுன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்துடும் அப்போ வந்து மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக் இல்லை நிஃப்டி தான் வீக்குங்கிற கண்டிஷனுக்கும் போகும் ஸோ அதனால் இண்டெக்ஸ் ரேஷியோவும் பார்த்துக்கோங்க பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டு ஷார்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ இந்த லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்து அறுநூத்தி மூணு முப்பத்தாறு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு முப்பத்தாறு இரநூத்தி எண்பத்தி எட்டு ஸோ இந்த எல்லைக்குள்ளே சந்தை எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை சப்போர்ட்டு பிரேக் பண்ணி நல்லா இறங்குறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து ஷார்ட் பாட்டம் லெவலில் தான் இருக்கும் ஸோ அந்த பாட்டம் லெவலில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்